ஒரைக்கால் வளையம் என் பேர் கீதா. நாங்கள் ஒருத்தர் போய் ஒரு ஐயாவை பார்க்க போனோம். அவர் தான் சொன்னார் எங்களுக்கோட கடவுளோட அருளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் இந்த கோயிலுக்கு அமைச்சார். நீங்கள் போங்க, நல்லது நடக்கு அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். கஷ்டத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. இங்கே வந்து அவர் சொன்னதில் பார்த்ததில் சொல்ல முடிய வார்த்தைகள் இல்லை. இதுக்கு மேலே நான் நல்லா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாம்மா, ஏன்னா இந்த மண்ணை மிதித்த அத்தனை பேருக்குமே ஆசான் வந்து எப்போவுமே கைவிட மாட்டாங்க. ஏன்னா ஆசான் வந்து ஆசான் வேறு, முருகப்பெருமான் வேறே கிடையாது. இந்த முருகப்பெருமான் தான் ஆசானுடைய உருவில் தங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் கடவுள் அருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆசானுடைய பூரண அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். சைவம் நம்ம உணவில் மட்டும் இல்லாமல் ஐம்புலன்களையும் நாம் சைவத்தை மேற்கொண்டு கண்டிப்பாக ஞானிகளை வழிபாடு செய்து தினமும் அல்லது மாதம் இருவருக்காவது அன்னதானம் செய்து எந்த அளவுக்கு நாம் இந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆசானுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாறி எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கடவுள் அருளே கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா அருள் செய்வதற்காகவே அவதாரம் எடுத்து இந்த கலியுக மக்களை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்தவர் நம்முடைய ஆசான். அதனால் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் ஆசானிடத்தில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரடியாகவே சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த செயல்களை கடைபிடிப்பதன் மூலமாக குரு நம்மை பார்ப்பார். குரு பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கிருந்து வேண்டினாலும் சரி, அங்கேயே இருந்து வேண்டினாலும் உங்களுக்கு அருள் கிடைக்கும். வள்ளல் பெருமான் சொன்னார் இல்லையா, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி ஆசான் நீங்கள் வீட்டில் இருந்து வேண்டினாலும் அது ஆசானுடைய திருவுள்ளத்துக்கு தெரியும். தெரியும் பொழுது உங்களுக்கு அந்த அருள் பூரணமாக கிடைக்கும். இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டியது இதுதான்மா, வேறு எதுவுமே நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம கடைபிடிக்க வேண்டியது சைவம் மட்டும். நம்ம ஞானிகளை வழிபாடு செய்யணும், அது இல்லாமல் அன்னதானம் செய்யணும். இதை செய்தோம்னாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா, நன்றி. நன்றி.